ஊமை பையனோட அழுக சத்தம் என் மனசுக்குள்ளே இருக்கு. எனக்கு நம்பிக்கையே இல்லை அவங்க அப்பனை கொன்னிருப்பான்னு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சொந்த அப்பனை கொல்ற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல. சுப்பிரமணிய பாவம், எனக்கு தெரியும் அவன் ஒரு அப்பாவின்னு. எனக்கு அந்த சாமி மேலதான் சந்தேகமா இருக்கு. சுவாமி இந்த கிராமத்தோட ரச்சகன் பா, சுவாமி எல்லாம் இப்படி பண்ணிருக்க மாட்டாரு. அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு ஏன் சொன்னாரு? வல்லப்பண்ண சொல்றதா சரி, இனி என்ன பண்றது வல்லப்பண்ணா? நாளைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓம் நம சிவாய. சந்தேகம் ஒரு மனோவியாதி. எனக்கு எந்த வியாதியும் இல்ல. உன்னோட இதய துடிப்ப நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். உள்ளயா காணும? நீ விஷயம் தெரிஞ்சவ மாதிரி நடிக்கிற. நடு ராத்திரி உன் வீட்டுக்கு தெக்கு வாசலுக்கு முன்னால 12 அடி தாண்டி 2 அடி தோண்டனா எல்லா துர்சிந்தனைகளுக்கும் விட கிடைக்கும். எத்தனை அடி சொன்னார்? 12 அடி. பகுத்தறிவு இல்லாத போலிச்சாமியார். நடு ராத்திரி உன் வீட்டுக்கு தெற்கு வாசலுக்கு முன்னால 12 அடி தாண்டி 2 அடி தோண்டனா எல்லா துர்சிந்தனைகளுக்கும் விட கிடைக்கும். வாசலுக்கு 12 அடிக்கு முன்னாடி 2 அடி தோண்டனா பணம் கொட்டதான் கிடைக்கும். சாமிக்கு வேற வேலை இல்ல. அதுவும் பாதி ராத்திரி நம்ம பேசாம படுப்போம். எதுக்காக அந்த போலிச்சாமியார் அப்படி சொன்னா? ஒருவேளை புதையலா இருக்குமோ? அவங்கதான் ஒன்னு ரெண்டு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஈஸ்வரா, 5 கிலோ தங்க கிடைச்சா நல்லா இருக்கும். இப்ப கரெக்டா 2, 3, 1, 4, 7, 9, 8. ஒரு மண்டோடு இந்த பக்கம் போச்சா? மண்டோடு மண்டோடு. நீ பைத்தியமா? நீ சாமியார்? நமஸ்காரம்.
நான் நினைச்சேன் நீங்க முடிவெட்டிட்டீங்கன்னு. சூப்பர் கரெக்டா நீங்க சொன்னது மாதிரியே 12 தள்ளி 2 தோணுனேன், ஒன்றுமே கிடைக்கல. அதனால அந்த 12 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 15 மாத்திடுங்களேன். அப்ப அட ஆசி வழங்கிட்டீங்க, இனி 15 தள்ளி தோண்ட வேண்டியதுதான். 2 4 3 1 4 வேஸ்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிடுச்சு. எதுல இருந்து விட்டேன், 7 9 10 4 6 நீ குடுத்து வச்சவன்டா, எனக்கு தான் கிடைச்சிருக்கு பெரிய இக்கியகுண்டா. 2 3 7 4 குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான், அவனு மட்டும் நாங்க புடிச்சு குடுக்கல, எங்க ரெண்டு பேரோட வேலையும் போயிடும். ரெண்டு குடும்பம் பட்டினி கிடக்கு. அடையாள சொல்ல அடையாளமா கேக்குறீங்க? ஒரு 6 உயர குண்டான உடம்பு, நிறைய முடி இருக்குமா? எனக்கு தெரியும். இந்த உதவியை நாங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். தள்ளி நெல்லுங்க, இப்ப நான் அடி வச்சு முன்னாடி எதுக்கு அடிக்கணும்? நம்மளுக்குள்ளதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. அடி இல்லடா, கால் அடிய சொன்னேன். ஓ, கால் அடியா? 12 வரைக்கும் பின்னாடியா வரும். 1 2 3 4 யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அந்த கம்ப கூட விலங்கு கொண்டு வந்திருக்கீங்க. 2 குடும்பம் அண்ணனால வாழ போகுது. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். மகனே, மரியாதை தெரிஞ்சவன், மரியாதை தெரிஞ்சவன். 6 வேறு குண்டா முடி வச்சாலும் இவன் தானா? அடியோ முடியோ அதெல்லாம் விடு, 12 ஒருத்தன் கிடைச்சான்ல, தடி எப்படி? 2 4 3 1 சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன். இதுதான் விதிங்கிறது, நீ அனுசரிச்சு போகணும்.
மனுஷ சரீரம் சில நேரங்கள்ல அக்னிக்கு இரையாகும், சிலர் மண்ணுக்கு இரையாவாங்க. இப்ப இந்த உடம்பு எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ இல்ல, சந்தோஷத்தை அனுபவிக்க. முனியாண்டிய கொன்னதும் நான், தமயந்திய கொன்னதும் நான் தான். இன்னொரு கொலைய பண்ண வச்சிடாத, எனக்கு அதுல இஷ்டம் இல்லை.